நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஒருத்தனுமே வேலைக்கு வர மாட்டீங்க, அதனால ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருவோம்ப்பா. இதே மாதிரி சம்பளம் போது பறந்து வந்து குதிரையில குதிக்கிற மாதிரி, பாம்பு புத்துக்குள்ள கை விடுற மாதிரி, மண்டை மேல பூசணி உடைக்கிற மாதிரி, இப்படி பிரம்மாண்டமா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஆனா இது மூன்று முகம், ஒரு ஒருத்தரையும் பிரம்மாண்டமா காட்ட முடியாதனால உங்க சிங்கிள் மூஞ்ச சிம்பிளா இன்ட்ரோடியூஸ் பண்றேன், கோச்சிக்காதப்பா. Dear ladies and gentlemen. சார், நம்ம ஆபீஸ்ல ஏது சார் லேடிஸ். அப்ப ஜென்டில்மேன் மட்டும் இருக்காங்களா? உன் மனசாட்சி தொட்டு சொல்றா, நம்ம ஆபீஸ்ல ஜென்டில்மேன் யாரா இருக்காங்களா? என்னடா என்னாண்டே உள் குத்து குத்துற? கண்ணா, கோடம்பாக்கத்துல எத்தனையோ டைரக்டருங்க கதையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா டெய்லி லேட்டா வந்துட்டு ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்க. போடா, ஆபீஸ் முடிஞ்சு போச்சு, வெளியே போடா. பாத்தியாப்பா, நம்ம ஆபீஸோட நிலைமைய நீதான் இந்த ஆபீஸ் எப்படியாவது மாத்தணும். கவலைப்படாதீங்கப்பா, ஆபீஸ நான் எப்படி மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ஜென்டில்மேன்ஸ், உடனே இங்க இருக்கிறத அங்க மாத்துங்க, அங்க இருக்கிறத இங்க மாத்துங்க, ஆபீஸே ஒரே மாத்துங்க. என்னப்பா
ஆபீஸே மாறி போயிருக்குது. நான் யாருப்பா? உங்க பையன். உங்க கிட்ட சொன்ன மாதிரி ஆபீஸே மாத்தி காட்ட பாத்தீங்கல்ல. மை சன் அருண், உன்னை அமெரிக்கால படிக்க வச்சு மீன் போகலப்பா. ஃபாலோ மீ. யோ ஒரு நிமிஷம் சுரேஷ். சார் என்ன நடக்குது ஆபீஸ்ல? ஒண்ணு நடக்கிறது இல்ல சார், எல்லாம் சும்மா தான் இருக்கும். அது நம்ம கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்ட பார்த்தாலே தெரியுது. என்ன அக்கவுண்ட் செய்து வச்சிருக்கீங்க சார்? நம்ம கம்பெனிக்கு யார் யார் எவ்வளவு தரணும்னு கரெக்ட்டா எழுதி வச்சிருக்கேன் சார். என்ன கரெக்ட்டா எழுதி வச்சிருக்கே? குமாரன்கோ எவ்வளவு தரணும், சுந்தர் மாவு மில்லி எவ்வளவு தரணும், சின்ன அன்கோ எவ்வளவு தரணும்னு எழுதி வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் நமக்கு எவ்வளவு தரணும்? அதான் இவ்வளவு தரணும்னு எழுதி வச்சிருக்கேன் சார். யோ அதான் கேக்குறேன், அவங்க எல்லாம் எவ்வளவு தரணும்? என்னத்த நீங்க அமெரிக்கால படிச்சீங்க? இவங்க உங்களுக்கு இவ்வளவு தரணும் கிளீனா எழுதி வச்சிருக்க, அப்புறம் எவ்வளவு தரணும் எவ்வளவு தரணும் லூஸ் மாதிரி கட்டிருக்கீங்க. சுரேஷ் சார் இங்க வாயா, கிட்டே வாயா, இன்னும் கிட்டே வா. ஒருத்தருக்குறீங்க தேவையில்லாத விஷயம், நீங்க போங்க. ஒரே தெருவுக்காரங்க, கண்டுக்காம போனா நல்லாவா இருக்கும். சொல்லுப்பா என்ன பிரச்சனை? ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பனே தெரியலையே. ஒரு 100 ரூபாய் அந்த அத்தை கிட்ட கொடுங்க. என்கிட்ட 200 ரூபாய் இருக்கு. சரி ஒரு 200 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் தான கேட்டேன். சரி 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய்க்கு அத்தை என்ன கொடுப்பாங்க? இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அல்வா கொடுப்பாங்க. அப்புறம் எதுக்கு நான் கொடுக்கணும்? அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? இப்பவே கொடுங்க. அத்தை இந்த புடி எனக்கு 50 ரூபாய் கொடு. டேய் சில்லறை இல்லையாடா. சில்லறை இல்லையா? அண்ணா ரெண்டு பேர் இருக்கு. இப்போ இருக்கே. கொடுங்க. அத்தை நீ இத புடி, நீ இத புடி. நான் இத எடுத்துட்டு கிளம்பறேன். அப்பா ஏன் 100 ரூபாய் கொடுப்பா? அத்தை இத கொடுத்துறேன். 250 கொடுப்பா. ஓ 250. நான் அத்தை இத கொடு, நீ இத கொடு. ரெண்டையும் சேர்த்து கொடுப்பா. ஓ உங்களுக்கு 100 ரூபாய் குத்து 250 ரூபாய் சில்லறை வேற கொடுப்பாங்களா? இதெல்லாம் வேலைக்காது. அத்தை நீ இத புடி, நான் இத எடுத்து கிளம்பறேன். ஏய் அப்பா ஜானு, அத்தை போயா? அட பாவிகளா, சிரிப்போ சிரிப்பு வடிவேல் காமெடி பார்த்து அதே மாதிரி பண்றேன்னு சொல்லி ஏடா கூடமா பண்ணி 200 ரூபாய் லவுட்டிட்டு போயிட்டாங்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அதுக்கெல்லாம் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? உள்ளத்திலே லாக்கப்போ க்ளோஸ் பண்ணு. உள்ள யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசங்க வேணுங்க. பசங்க வேணும்னா டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே? கிட்ட எதுக்கு வந்த? அலெக்ஸ், நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கே என் பசங்க, அவங்க வேணும்னு கேட்டேன். என்னது இவ்வளவு பேரும் உங்க பசங்களா? ஏன் சார், ஏன் இப்படி வத வதன்னு பெத்து வச்சிருக்கீங்க? ரெண்டு பசங்க பிறந்த உடனே ஆபரேஷன் பண்ணிருக்க வேண்டியதானே? தம்பி ரொம்ப தமாசா பேசுறீங்க, நான் என்கிட்ட வேலை செய்யற பசங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமா, நீ என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலீங்க, சும்மா சொரிஞ்சுகிட்டு தான் இருக்கேன். நீ ஏன் சும்மாவா சொரிஞ்சுகிட்டு இருக்க? அப்புறம் எதுக்கு நான் இவங்க எல்லாத்தையும் தேவையில்லாம சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன்? நான் எங்கிங்க சம்பளம் கொடுத்த? முதலாளி மாசமான சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீ இன்னும் மாசம் ஆகலையா ராஜா? நீ மாசமாயி டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, அப்புறமா கொடுக்குறேன். ஓகே முதலாளி. பாத்தியா அலெக்ஸ், இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் எப்பவுமே நான் முதலாளி தான். உன் மூஞ்சிய பார்த்தா முதலாளி மாதிரி, பத்து பேரை கழிச்ச பெரிச்சாளி மாதிரி. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா பசங்களை மட்டும் விட்டுட அலெக்ஸ். வக்கீல் வச்சிருக்கியா? இல்ல, வக்கீலோட தங்கச்சியை தான் வச்சு. வக்கீலே கோவப்படல. நீ எதுக்கு அலெக்ஸ் இவ்வளவு கோவப்படுற? அலெக்ஸ், உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல. உனக்கு முன்னால இருந்த டிஎஸ்பி எல்லாம் என்ன பார்த்தாவே இப்படி கை கட்டி நிப்பாங்க, அவ்வளவு மரியாதை. மரியாதை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இருந்தாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி மேல் பாக்கெட்ல கைய விட்டு காசு எடுத்துருவான். அதுக்கு பயந்துதான் எல்லாரும் இப்படி கைய கட்டி நிக்கிறாங்க. இப்ப நீ எதுக்கு என் பாக்கெட்ல இருந்த காசு எடுத்து மரியாதை உள்ளவை? வை வை அலெக்ஸ், எங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாதா? நோ 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 அலெக்ஸ், என்னோட ஆள் பலம் தெரியாம பேசுற எங்க ஆளுங்க 100 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன், எல்லாம் தெருமுனையில தான் நிக்கிறாங்க. ஏகாபரம், உன்னை நம்பி வந்துட்டாலே எல்லாரும் கடைசியில தெருமுனையில தான் நிக்கணும். அலெக்ஸ், ஏ எதுக்குடா வந்ததுல இருந்து காண்டா பேசிட்டு இருக்க? ஜோக்கா பேசுறா, பாக்குற ஜனங்களாவது சிரிக்கட்டும். அலெக்ஸ், இந்த ஏகாபரம் ஜோக்கு சொன்னா வயித்துல இருக்க குழந்தை கூட சிரிக்கும். அதே குழந்தைகிட்ட இந்த அலெக்ஸ் பண்ணின் ஜோக்கு சொன்னா அதுவும் சிரிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கும் கிச்சலிக்கா மூட்டி சிரிக்க வைக்கும். அலெக்ஸ், எங்க நீ ஒரு ஜோக் சொல்ல. ஏ முதல்ல நீ சொல்ற. அலெக்ஸ், பச்சை கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாராம். அதுக்கு ஒருத்த டாக்டர், கேரட் சிவப்பு கலர்ல தானே இருக்கும், பச்சை கலர் கேரட்டுக்கு நான் எங்க போறதுன்னு கேட்டாராம். ஏகாம்பரம், அதே டாக்டர் கிட்ட ஒரு பொம்பளை போய் சொன்னாலா, டாக்டர் டாக்டர் என் புருஷ பெட்ரோலை குடிச்சிட்டான்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, ஒரு 3 கிலோமீட்டர் ஓட சொல்லுங்க, பெட்ரோல் தண்டாலே காலி ஆயிடும். அலெக்ஸ், அதே டாக்டர் ட்ரெயின்ல போயிட்டு ஊர்ல வேற டாக்டரே இல்லையா? அதே டாக்டர் வச்சு ஜோக் சொல்லிட்டு இருக்க, வேற டாக்டர் வச்சு சொல்றான். அப்படியா அலெக்ஸ், வேற டாக்டர் வேற ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பான்னு வித்துட்டு போனானா, அதுக்கு டாக்டர் இஞ்சி மரைக்கிறது இருக்கட்டும் முதல்ல தெரியுதுல்ல. ஏகாம்பரம் நெருப்பு. எது ஸ்கூல் பசங்க கிரவுண்ட்ல மெரிச்சிட கூடாதுன்னு பயந்து பயந்து போவாங்களே அந்த நெருப்பு. அலெக்ஸ், நான் எரியற நெருப்ப சொல்றேன். தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வரசனாதான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டி எனக்கு எந்த பக்கம் வரசனாலும் தீ பிடிக்கும். பஸ்ல போகும்போது பாத்து போடா, ஆள் ஆளுக்கு வரிசி பத்தி நீ எரிய போற. தேவையில்லாம முக்கிய பேசினா நீ மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணு. சார், இதை என்ன கேஸ் நடந்தது?
டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன். திடீர்னு எங்க வீட்டு பக்கம் கையில வேற ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கு. ஆப்பிள் எங்க ஆரஞ்சு இருக்குது? மூணே மூணு தாங்குது. சும்மா அலெக்ஸ், இதெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏதோ கல்யாண வீட்ல இருந்து திருடிட்டு வந்த மாதிரியே இருக்கு. யாரை பார்த்து திருடிட்டு வந்தோம்? நாங்க ஒண்ணும் திருடின்னு வரல, யாருக்கும் தெரியாம சத்துக்கின்னு வந்துட்டோம். மானத்தை வாங்காத, பழ வாங்குறதுக்கு துட்டு இல்ல, மானத்தை எங்க இருந்து வாங்குறது? மானம் எங்க இருக்குன்னு சொல்லு, யாருக்கு தெரியாம தூக்கி வந்துடுறேன். உனக்கு எங்கடா மானம் இருக்கு? அதான் எங்க இருக்குன்னு கேக்குறேன்ல. அதான் சொல்றேன், உனக்கு எங்கடா மானம் இருக்கு? ஷட் அப். மரியாதையா எல்லாத்தையும் எடுத்து வெளியே போங்க. உங்களுக்கே தெரியும். நீ எதுவுமே காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஆப்பிள் என்ன வேலை, சாத்துக்கோடி என்ன வேலை, பேர மட்டும் பேசிட்டு வாங்காமே வந்துருங்க. அலெக்ஸ், நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு ஹார்பர்ல 10,000 பேக்கெட் ஃபாரின் சிகரெட்ட எங்க பசங்க கடத்த போறாங்க. அத நீ புடிச்சிருவியோன்னு பசங்க பயப்படுறாங்க. நான் ஃபாரின் சிகரெட் எல்லாம் பிடிக்கவே மாட்டேன், குறிப்பா கடத்தல் சிகரெட்ட பிடிக்கவே மாட்டேன். நான் சொல்லல அலெக்ஸ் தம்பி பிடிக்காதுன்னு, அது நம்ம தம்பிடா. அப்போ நாளைக்கு கடத்தலாம்ல? வாழ்க்கையில எதுவுமே பண்ணாம 35 வருஷத்தை கடத்திட்ட, நாளைக்கு ஒரு நாள் கடத்துறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன், தாராளமா கடத்து. அலெக்ஸ், உனக்கு எப்பவுமே ரொம்ப விளையாட்டு தான். நான் ஃபாரின் சிகரெட்டை கடத்தலாமான்னு கேட்டேன். உத பிஞ்சிடுவ பாஸ்கர், போலீஸ்காரங்கிட்டே வந்து கடத்துறதுக்கு ஐடியா கேக்குறியா? இப்பதான் கடத்தல் சிகரெட்டை பிடிக்க மாட்டேன்னு சொன்ன. நான் கடத்தல் சிகரெட்டை பிடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா சிகரெட்டை யாராவது கடத்தினா வளைச்சு பிடிச்சிடுவேன். அலெக்ஸ், என்ன பகச்சிட்டவங்கள நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நீ உன் கூட இருக்கவங்களே நிம்மதியா வாழ விட மாட்டேன், பகச்சிக்கிட்டா சும்மா விட்டுற போற. என்ன பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்க, நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், வங்க கடலை உனக்கே எழுதி வைக்கிறேன். உன்னால 50 காசுக்கு வறுத்த கடலே வாங்க முடியாது, நீ வங்க கடலை எழுதி வைக்க போறியா? நான் அப்பவே சொன்னல, அவன் திமிரு புடிச்சவன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு தடவை எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் அப்பவே சொன்னேன். யாராவது அப்பவே சொன்னு சொன்னீங்க, ஒரே அப்புதான்டா. கோபாலு, நான் தான் அப்பவே சொன்னல, பாஸ் கோவம் வர மாதிரி பேசாதேன்னு. அலெக்ஸ், உனக்கு முன்னால டிஎஸ்பி இருந்தாரு தனசேகர பாண்டியன், அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? அவர் தான் வேற டிவிஷன் மாதிரி போயிட்டாரு. இல்ல, இப்ப எதுக்கு அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்? கேக்காத, அவனுக்கு 50,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன், போ சொல்ல குடுக்காதே போயிட்டான். கடங்காரங்க எங்க வீட்டு கதவை தட்டாங்க. ஏக அப்புறம் உன்னோட சோக கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் இருக்கு, கேக்குறியா? ஏக அப்புறம் உன்னோட இந்த தீமிரு தெனாவட்டி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கூடிய சீக்கிரத்துல உன்னை நான் பிடிச்சிடுவேன். என்ன உன்னால புடிக்க முடியாது அலெக்ஸ், நான் புள்ளிமான். நீ புள்ளிமான்னா நான் சல்மான் கான்ரா, ஈஸியா புடிச்சிடுவேன். இப்ப எங்க ஐயா குரங்கு எப்படி புடிப்பேன்? வாழைப்பழத்தை போட்டு புடிப்பேன். இப்ப எங்க ஐயா நாய் எப்படி புடிப்பேன்? நாய் வண்டி எடுத்துட்டு வந்து புடிப்பேன். இப்ப எங்க ஐயா கொசு எப்படி புடிப்பேன்? கொசு வலைய போட்டு புடிப்பேன். இப்ப எங்க ஐயா எப்படி புடிப்பேன்? மூக்க புடிச்சு ஓடிடுவேன். எப்படி வாட? அலெக்ஸ், உடனே வர. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். பல்லாவரத்துல சாராயம் காய்ச்சறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உடனே கிளம்புங்க. சாயங்காலமா போலாம் சார், ஏன்னா நேத்து அடிச்ச சரக்கு இன்னும் மப்பி இறங்கல சார். இதுக்கு மேல அடிச்சா வாந்தி எடுத்துருவான் சார். ஸ்டூபிட். ஏ காம்பரத்தோட ஆளுங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிளம்பியா, இந்த தடவை அவங்களை பிடிக்காம விடவே கூடாது. அப்பனா பிடிச்ச பிறகு விட்டுலாமா சார்? இப்போ விட்ட செவல் எல்லாம் திரும்பிக்கும். உடனே நம்ம போலீஸ் போர்ஸ் கிளம்ப சொல்லுங்க. நம்ம போலீஸ் போர்ஸ் என்னதான் போர்ஸ் பண்ணாலே அவங்க கிளம்ப மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க ஏ காம்பரத்துக்கு பயப்படுறாங்க. பயம்தான் கோலிங்க. அரசாங்கத்துல காக்கி பேண்டும் காக்கி சட்டையும் எது குடுக்குறாங்க தெரியுமாயா? தெரியும் சார். காக்கி பேண்டும் காக்கி சட்டும் தான் நல்லா அழுத்து தாங்கும், எவ்வளவு நாள் வேணா துவைக்காமலே போடலாம் சார். யூ ப்ளடி பாஸ்கர், அதுக்காக குடுக்குறாங்க. நான் சொல்றேன் சார்,
காக்கி சட்டையும் சிவப்பு ஃபேண்டும் போட்டா மேட்சிங்கா இருக்கான்னு காக்கி சட்டையும் காக்கி ஃபேண்டும் கொடுத்துறாங்க. யோ, நீங்க எல்லாம் போலீஸ்கார மாதிரியா பேசுறீங்க? நம்ம எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்யா, அதனாலதான் காக்கி சட்டை காக்கி பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தெரியுமா? தெரியும் சார், வெள்ளை பெயிண்ட் அடிச்சா நம்ம ரைட்ல ஆறுமுகம் பாக்கு போட்டு போட்டு துப்பியே சிவத்தை சிவப்பாக்கிருவாங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா சிவப்பு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. உங்களை எல்லாம் போலீஸ் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கியா? இதுக்கு ஏன் சார் வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாம சொல்லுங்க. நான்சென்ஸ், போலீஸ்காரனா பயம் இல்லாம ராத்திரி பகல் பார்க்காம ரத்தம் சிந்தி உழைக்கணியா? அதுக்காக தான் சிகப்பு கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்னடானா ஏகாபுரம்ன்ற கண்ட கண்ட ரவுடிகளுக்கெல்லாம் பயப்படுறீங்க சார். நீங்க ஏகாபுரத்தை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவனை மட்டும் பகைச்சுக்கிட்டோம், ராத்திரி நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது சார். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கே இழுத்து போர்த்தி தூங்கினவன் தான். உன்னால தூங்க முடியாதா? மரியாதையா ஏகாம்பரத்தை பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க சார். ஏகாம்பரத்தை பிடிக்கணும்னா அவன் கூட ஒரு வாரம் பாசமா இருக்கணும். பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்னு அவன் கூடவே சுத்தணும். அப்பதான் ஏகாம்பரத்துக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கு ஏகாம்பரத்தை பிடிக்கும். நீ இப்படி பேசுறதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இனிமே உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை. நானே அந்த ஏகாம்பரத்தை பிடிக்கிறேன் சார். தனியா போகாதீங்க சார். அப்ப நீங்களும் வாங்க. வேணாம் சார், கூட்டமா போனா அவன் உஷாராயிருவான். அப்ப நான் மட்டும் போறேன் சார். தனியா போகாதீங்க சார். யூ ப்ளடி பாஸ்கர் சார். அது பாஸ்கர் இல்ல, வேற ஒண்ணு. யோ, அத சொல்ல கூடாதாயா? பாஸ்கர் சொல்ற ப்ளடி பாஸ்கர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு மக அருளூர் பிறந்த நாள் விழா. இங்க வந்திருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க. அதோ அங்க இருக்கிறாரே அவர் ஏ கோடீஸ்வரன். இதோ இந்த பக்கம் இருக்கிறாரே இவர் பி கோடீஸ்வரன். அதோ அந்த மூலையில இருக்கிறாரே அவர் சி கோடீஸ்வரன். ஆமா மிஸ்டர் அருள், இவங்க எல்லாம் பிஸியான கோடீஸ்வரங்க. இந்த பிஸியான நேரத்திலயும் இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷனை கொண்டாட வந்திருக்காங்க. இஸ் இட்? என்னுடைய பிறந்தநாள் விழாவிற்கு எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையை கூட விட்டு வந்ததை நினைக்கும் போது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ் அருண், இங்க வந்திருக்கிறவங்களா பெரிய பெரிய ஆளுங்க. இதோ இவர் கக்கூஸ் கழுவுற வரைய கட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இங்க நிற்கிறாரு இவர் பாத்திரம் கழுவுற வரைய பாதிலே விட்டு வந்திருக்கிறாரு. இதோ இங்க நிற்கிறாரு இவர் வெரி வெரி பிஸி மேன், குப்பாளுற வரைய குட் பை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கச்சா, I am really proud of you. யோ, இதெல்லாம் உனக்கு ஒரு பெருமையாயா? வாய வந்து மெழுகுத்தி ஏத்தியா கேக்க வெட்டலாம். Come on, give your big hands. இருக்காங்க அந்த டீ காரனுக்கு மட்டும் ரெண்டு நாள் காய்ச்சல். விஜய் சார் எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்காங்க, அந்த டீ கடைக்காரனுக்கு மட்டும்தான் ரெண்டு நாள் வயிற்று வலியும். கொட்டிக்கல்ல வேறுகள்ல நிலக்கடலை நீ சொல். கொட்டிக்கல்ல வேறுகள்ல நிலக்கடலை நீ சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. ஏண்டா பொசக் கொட்டிக்கல்ல வேறுகள்ல நிலக்கடலை கொட்டிக்கடலை வேறுகடலை நிலக்கடலை கொட்டுக்கடலை வேறுகடலை நிலக்கடலை நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. அட பசக்கட்டவனே, சீட்டாட்டத்துல ஒரு கை போடுறான்னு சொன்னேன். எப்பாடி, நாங்க நடந்து வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்றீங்களா? எப்பாடி, நாங்க நடந்து வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்களா? எப்பாடி, நாங்க நடந்து வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்றீங்களா? எப்பாடி, நாங்க நடந்து வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் வெயிட் பண்றீங்களா? பாத்தியா, இவனுக்கு தான் 5 வருஷம் புரோகிராம கொலை பண்ணிட்டு இருந்தவனுங்க. இவனுக்கு என்ன பண்ண போற? அவங்களை ஒன்னும் பண்ண முடியாது. Because they are professional killers. ஆனா நான் எங்க அப்பாவை கொன்ன அந்த ஏகாம்பரத்தை பழி வாங்காம விட மாட்டேன்.
நீங்க எல்லாரும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணீங்க, அதுக்கு என்னடா இப்ப? அந்த அலெக்ஸ் சாவுல உயிரோட தான் இருக்கான்னு சொன்ன. என்னடா சொல்ற? நான் தான் அவனை அட்ரஸே இல்லாம பார்சல் பண்ணி மேலோகத்துக்கு அனுப்புனேன். எப்படா திரும்பி வந்தா? ஓ முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க பாஸ். நீங்க பாட்டுக்கு அட்ரஸ் எழுதாம பார்சல் அனுப்பிச்சிட்டீங்க, இப்ப பாருங்க திரும்பி வந்து. யமங்கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம், ஆனா இந்த ஏகாம்பரத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுரா. அந்த அலெக்ஸ் பாண்டி என்ன கொண்டு கடல்ல போட்டதுக்கு சாட்சி இதோ இருக்காம்ப. அறிவு இருக்கா பாஸ்? அறிவு இருக்கா? சாட்சிய பக்கத்திலேயே வச்சிருக்கீங்களே, நாளைக்கு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களை போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்படி கத்தி எடுத்து ஒரே கோபால, இப்ப அலெக்ஸ் பாண்டியனை கொன்னதுக்கு சாட்சியே இல்ல. அப்ப அலெக்ஸ் பாண்டியனை நீங்க கொலை பண்ணல? இந்த ரெண்டு கையால தான் அலெக்ஸ் பாண்டியனை கொலை பண்ண. என்ன சாட்சி? சாட்சியை தான் கொன்னுட்டேன். சாட்சியை கொன்னுட்டீங்க, ஆனா அலெக்ஸ் பாண்டியனை நீங்க கொலை பண்ணல. ஐயோ குழப்பாதடா, இதுக்கே இப்படி குழம்பி போறீங்களே. அந்த அலெக்ஸ் பாண்டியன் உயிரோட இருக்கிறத பார்த்தனே நான் எப்படி குழம்பி போயிருப்பேன்? கோபால எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன பாஸ்? நீ வெறும் கோபாலா இல்ல என்ன ஆம்பர் இது கெட்ட பழக்கம்? நம்ம இன்னைக்கு பழைய பாக்கி எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கோம். காசு என்ன கொளுத்து போச்சா உனக்கு? ஜானு, நான் சொல்றது அண்ணாச்சி கடை கணக்கு இல்ல, ஒரு ஆளோட கணக்கு. அவனை நீ தான் கொலை பண்ணணும். யார் அவ? அருண். ஆம்பர். ஆம்பரு, நான் தான் ஜான் பேசுறேன். ஜானா, அங்க இருக்கிறது? அங்க இருக்கிறது அருண். உன்னை பழி வாங்க வந்திருக்கான். என் கிட்ட 10 காசு கூட வாங்க முடியாது, பழி வாங்க போறானா? அவங்க அப்பா இருந்த இடத்துக்கே அவன் அனுப்புறான். ஜானு வா. யாரு என்னங்கற ஃபிளாஷ்பேக் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஓ ஃபிளாஷ்பேக் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் என்ன படம் பண்றீங்கன்னு சொல்லு. மூன்று மூகம். அப்படினா உங்க அப்பா பேரு அலெக்ஸ் பாண்டியன், அவருக்கு ரெண்டு பசங்க, மூத்தவன் பேரு அருண், இளையவன் பேரு ஜான், அதாவது நீ. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ யாருகிட்ட அடியாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியோ அந்த ஏகம் பறந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது. ஏகாம்பரம் என்ன ஜானு, ஃபிளாஷ்பேக்க ஃபுல்லா கேட்டுட்டு வந்து என்ன பழி வாங்க போறியா? இல்ல, உன்னை பாராட்டிட்டு போறதுக்காக வந்து. என்ன சொல்றேன்? கிளைமாக்ஸ மாத்த போறேன். ஏமாத்துற? ஏமாத்துற? வார வாரம் பாக்குற ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கும். ஏன் ஜீவா அவசரப்பட்டு வார்த்தையை விடுற? ஈஸ்டர் தானே வில்ல, நீ கத்தி எடுத்து குத்துற மாதிரி நிறுத்து. இந்த இடத்துல தொடரணும் போடுவோம். இல்லப்பா, இந்த சிச்சுவேஷன்ல தொடரணும் போடுவேன்னு சொன்னேன். இந்த சிச்சுவேஷன்ல தொடரணும் போட்டா வாரம் வாரம் இதே சொதப்பல் தொடரணும்னு ஜனங்க நினைச்சுக்க மாட்டாங்க. டேய் ஜீவா, வழக்கமா நீ ஏதாவது பேசுவியா? அந்த மாதிரி பேசி முடிச்சிரு. முடியறது முடியாம இருக்காது, முடியாம இருக்கிறது முடியாது. இதுக்கு மேல எங்களாலே எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த முடிவை வச்சு எங்க மேல எந்த தப்பான முடிவுக்கு வந்துடாது. வரேயா.